நண்பா, இது என்ன மீனா புழுவான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. இந்த மீனை பிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நண்பா, ஐயிரம் மீனை பிடிச்சி குழம்பு வைக்கலாம்னு தான் பிடிக்க போனோம். அங்க போய் பார்த்தா குழம்பு வைக்கிற அளவுக்கு மீனே கிடைக்கல. 150 கிராம் மீனை அப்படியே ஃப்ரை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மீன் ஒரு ஒழுத்தூள், கரம் மசாலா போட்டுக்கலாம். அது கூடயே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே பரட்டிடலாம். நண்பா, இதுக்கு முன்னாடி கடல் ஐயிரம் மீனை இதே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருக்கேன். அதோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும், இதோட பெருசாகவும் இருக்கும். அந்த கடல் ஐயிரம் மீனோட இது ரொம்ப ரொம்ப சின்னது. கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, சிம்பிள் தான். நண்பா, நீங்க ஐயிரம் மீன் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா அதோட பிரைஸ் எவ்வளவுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மீன் அப்படியே தோசைக்கல்ல எடுத்து வச்சு நல்லா எண்ணெய் ஊத்திட்டு சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயமும் பெப்பர் தூளும் போட்டுருங்க. அப்படியே தோசைக்கல்லையே இதே போல கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா எண்ணெயிலேயே முருகலா வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே எடுத்துடலாம். ஐர மீன்ல பிளஸ் பாயிண்டா என்னன்னா முள்ளு குத்திரி மீன் ரொம்ப பயந்து எல்லாம் சாப்பிட தேவையில்ல. மீனை கட் பண்ணி மேல போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடலாம், வேற லெவல்ல இருக்கும். நண்பா, ஐர மீன் கிடைச்சா கண்டிப்பா ஒரு நாள் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.